ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கூட யாருக்குதுன்னா நர்மதா. அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜியில் இசி டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹாய் நர்மதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. த்ரீ டாப் த்ரீ கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிருக்கீங்க, டிசிஎஸ், சிடிஎஸ் அண்ட் கரண்ட்லி இப்போ எம்ஃபோசிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்ன பத்தியா இங்கேயும் அதே டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் க்வெஸ்சனா? சரி, ஓகே. நான் சும்மா வந்து சொல்லுங்க. அண்ணா யுனிவர்சிட்டி, ஓகே, நான் அண்ணா யுனிவர்சிட்டியில் சிஇஜி 2022 பேட்ச் இசிஇ படித்தேன். படிச்சுட்டு ஆன் கேம்பஸ்லேயே ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு டிசிஎஸ் சிடிஎஸ் அண்ட் எம்ஃபசிஸில் வந்து பிளேஸ் ஆனேன். அதில் நான் இப்போ வந்து சூஸ் பண்ண வந்து எம்ஃபசிஸில் போயிட்டுருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்போ பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் கேம்பஸில் பார்த்தா ஃபைனல் இயர் 7th செம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ தான் எனக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நான் 7th செம்ல தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. செவன்த் செம்ல ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்டி முக்கியம், ஆப்டி முக்கியம்னு. ஆப்டினா என்னதுன்னு கேட்டால் நான் சரி மேக்ஸ் தானே, என்ன அடிஷன் கால்குலேஷன், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் கொஷின்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சது அது வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் கிடையாது. கொஞ்சம் அதில் ஃபாஸ்ட்டாகவும் போடணும். இன்னொரு 45 கொஷின்ஸ், 45 மினிட்ஸ், இது என்ன சோகம்னா நான் ஒரு கொஷின் படிக்கவே 2 நிமிஷம் ஆகும். இதில் நான் எப்படி நான் 1 நிமிஷத்தில் போடுவேன் அப்படின்னு. ஸோ ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் நிறைய டாபிக்ஸ் இருக்குல்ல, பர்சன்டேஜ் தனியாக, ரேஷியோ, இந்த மாதிரி எல்சிஎம், ஹெச்சிஎம், இந்த டாபிக்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கும், நான் அதில் வந்து 12 டாபிக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி அதை டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு வெப்சைட்ஸ் எல்லாம் நான் பார்க்கல, நான் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக் யூஸ் பண்ணேன் ஆப்டிக்கு. அது வந்து லைக் மாடரேட் லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் கம்பெனியில் செலக்ட் ஆகணும் அந்த மாதிரி இதாவது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சிம்பிளானது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்டி ப்ரிப்பேர் பண்ணேன். நெக்ஸ்ட் முக்கியம் வந்து என் சாஃப்ட்வேர்னா கோடிங்கு. கோடிங்க்கு நான் இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறேன், அதுவும் நான் ஐடிசிஎஸ் ஒரு அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரதுனால ஒரு பேசிக்காக தெரிஞ்சது வச்சு ஃபர்ஸ்ட் செம்மில் வந்து எங்களுக்கு வந்து சி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் சிஏ சூஸ் பண்ணேன் மோஸ்ட்லி. ஆனால் நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறது வந்து ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம், லைக் C++ ஜாவா அந்த மாதிரி. ஆனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் அப்போது சி சூஸ் பண்ணேன். சில வந்து பேசிக்காக அரேஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் இதுதான் நான் பார்த்தேன். ஸ்ட்ரிங், சாரி, ஸ்ட்ரிங் அவ்வளோதான். டெய்லியும் சும்மா ஒரு 4-5 ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓ, மாசா படிச்சிருக்கீங்க போல. செவன்த் செம்ல இருந்து வெறித்தனை காமிச்சு த்ரீ கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கீங்க. அதில் என்னன்னா மற்றவங்களாம் நமக்கு முன்னாடி நல்லா பிளேஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வெறியிலேயே நான் படித்தேன், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனீங்களா, டிசிஎஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா, அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து சிடிஎஸ்ல, ஓ, சிடிஎஸ். சிடிஎஸ்ல ஓகே ஓகே. சிடிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் எம்சிக்யூ மாதிரி இருக்கும் அண்ட் கோடிங் இருக்கும். ஓகே. எம்சிக்யூல பார்த்தீங்கன்னா ஆப்டி இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் கூட இருந்தது. அது கொஞ்சம் மாடரேட்டாக ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட் கோடிங், கோடிங் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் க்வெஷ்சன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டாலே வந்துடும். ஸோ அது கிளியர் ஆன பிறகு எனக்கு வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ இருந்தது. டெக்னிக்கல் இன்டர்வியூவில் ரொம்ப நான் பயந்துட்டே தான் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசியூமா. ஏன்னா இன்டர்வியூ நம்ம நினச்சிப்போம் ரெசியூமெலாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்தோடனே நல்லா ரெசியூம் முன்னாடியே பார்த்துட்டு இது பண்ணார். மோஸ்ட்லி ரெசியூமில் தான் நம்ம இது பண்ணிவிடுவோம், ரொம்ப நிறைய ஆட் பண்ணி இது பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் நம்ம ஸ்கில்ஸ், பேசிக் 5 ஸ்கில்ஸ், எது அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஸ்கில்ஸ் போடணும். மோஸ்ட்லி நான் வந்து C++ அந்த மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் ஒரு ரெசியூமில் வந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும் இருக்க மாதிரி பார்த்து முன்னாடி உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் எதுக்காக இந்த கம்பெனி, லைக் எதுக்காக உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் உங்கள் ஸ்டார்டிங் போட்டுடணும். அப்புறம் அதில் லிங்க்டின், கிட்டப் அக்கௌண்ட் இருந்தால் அதெல்லாம் ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஒரு சிம்பிளான ரெசியூம் க்ரியேட் பண்ணிட்டு, அந்த ரெசியூமில் ஹாபீஸும் இம்பார்ட்டன்ட், ஹாபீஸில் கூட எல்லாமே நோட் பண்ணுவாங்க. தென் ஓகே, நான் இன்டர்வியூ வந்துருச்சு. இன்டர்வியூ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பயப்படல, பட் ஒரு பேசிக் திங் வந்து இன்டர்வியூக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம். ஸோ ப்ராப்பராக ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்கில் ஆன்லைன் இன்டர்வியூவாக இருந்தாலும் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். நான் ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்கோட போனேன். உள்ளே போனதும் நான் பயந்துட்டே போனேன், எங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கேட்பாங்களோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து முன்னாடி நமக்கு ரெசியூமை பார்த்துட்டு உங்கள் ரெசியூமில் வந்து
சுடோக்கோ போட்டிருக்கீங்க, அப்ப நீங்க வந்து கண்டிப்பா நல்லா சால்வ் பண்ற எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு அவரே நினைச்சிட்டாரு. ஆனா ஐயோ என்ன போட்டானு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அத ஃபர்ஸ்டா அவர் கேட்டது வந்து ஒரு ரீசனிங் அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு. இப்ப மூணு பல்ப் வந்து ஒரு ரூம்ல இருக்கு, இன்னொரு ரூம்ல அதுக்கான மூணு ஸ்விட்சஸ் இருக்கு. நீங்க அந்த ரூம் மூணு ஸ்விட்ச் இருக்க ரூம்ல இப்ப இருக்கீங்க, ஒரே ஒரு தடவை தான் அந்த மூணு ஸ்விட்ச்ல இருக்க ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு பல்ப் இருக்க ரூமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மூணு ஸ்விட்சும் எந்தெந்த பல்போடது அப்படின்னு கரெக்டாக நீங்க ஒரு தடவை தான் நீங்க அந்த ஸ்விட்ச் ரூம்ல இருந்து வெளியே போயிட்டு ஒரு தடவை தான் பார்க்க முடியும், எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து யோசிச்சு எனக்கு பெருசா ஐடியா கிடைக்கல, எனக்கு தெரில, நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்டேன். அவர் வந்துட்டு நீங்க பல்போடைய ஒர்க்கிங் என்ன பிரின்சிபல், அதில் என்ன எனர்ஜிஸ் இன்வால்வ்டுன்னு பல்ப்னு கேட்டாரு. ஹீட் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் தான் புரிச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணா இன்னொரு பல்ப் வந்து ரொம்ப நேரம் எரிஞ்சதுன்னா அது ஹீட் வெளியே வரும். ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்விட்சை அதே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 15 minutes வெயிட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணால் அது ஹீட் ஆகிடுமா, அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விட்ச் போட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா ரெண்டு பல்ப்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கும், ஒன்று வந்து அதை ஹீட்டடாக இருக்கும். ஹீட்டடாக இருந்தது தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்விட்ச், ஆனில் இருக்கிறது இது அப்படியே சொல்லிக்கணும். ஸோ அது ஓகே சொல்லிட்டாரு. இன்னொரு அதேமாதிரி சீக்வன்சிங், அதுவும் எனக்கு பெருசாக தெரியல, க்ளூ அப்படின்னு கேட்டோம்னா அவரே சொல்லிட்டாரு. இது வந்து ரீசனிங் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரேம் ரோம்னா என்ன, கேஷ்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் கோடிங் ரிலேட்டடாக நான் சீனு சொன்னதுனால உப்ஸ் ரிலேட்டடாக கேட்கல, சீனு சொன்னதுனால பாயிண்டர்ஸ்னா என்ன, ஆக்சஸ் மாடிஃபைஸ், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் அந்த இது ரிலேட்டடாக, அண்ட் அவ்வளோதான் பேஸ் அவ்வளோ. இந்த ரெண்டு விஷயம் தான் கேட்டாங்க. ஸோ அது ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் எல்லாரும் கேட்பாங்க, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனினா உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. எனக்கு டிபார்ட்மெண்ட் க்வெஸ்சன் தான் அதை விட கஷ்டமாக கேட்டாரு. கஷ்டமானு சொல்ல முடியாது, இருந்தாலும் கோடிங் வைஸை விட அது கொஞ்சம் கேட்டாரு. எனக்கு நான் ஈஸி படித்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்டது வந்து ரெசிஸ்டர் கலர் கோடிங் கேட்டாரு. நான் அப்போன்னு பார்த்து மறந்துட்டேன். நம்ம சொல்லிட்டேன் அவரு வந்து ஓகே ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு அவரே நம்பிட்டாரு. அப்புறம் செமி கண்டக்டர்ஸ் டயோட்ஸ்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் கேட்டாரு. அவ்வளவுதான். அவரே நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. நீங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட், அது எப்படி இருந்தது? எனக்கு என்னன்னா ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்து சிடிஎஸ்ல வந்து சும்மா வெறும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அவர் டெக்னிக்கல் இதுலயே ஹெச்ஆர் ரிலேட்டட் மாதிரியே கேட்டாங்க. லைக் ரீலோகேட் பண்ண முடியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் முடியும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஏன் வந்து இந்த இசி படிச்சுட்டு எதுக்கு வந்து நீங்க ஐடிக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த காமன் க்வெஸ்சன் மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எனக்கு நான் இசிங்கனால கொஞ்சம் ஏதோ சமாளிச்சிட்டேன். ஏன்னா இசில நாங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் வந்து கோடிங் இன்வால்வ் பண்றோம். சாஃப்ட்வேர் கோடிங்னாலும் ஹார்ட்வேர் கோடிங்னாலும் எப்படி லாஜிக் அப்ளை பண்றோம்ல, ஸோ இங்கேயும் லாஜிக் அப்ளை பண்றனா எனக்கு இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஏதோ ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் இன்டர்வியூ எண்ட் ஆகிறப்ப அவர் வந்து ஓகே என்னோட இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சது, நீங்க ஏதாவது க்வெஸ்சன் கேட்கணுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. நான் வந்துட்டு சரி இப்பயே கேட்டுருவோம், நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு இப்பயே கேட்டுலாம் அப்படின்னு நினைச்சு நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்க வந்து கோடிங் அந்த ரிலேட்டட் நீங்க இன்னும் படிக்கணும், பட் மற்றபடி ஓவரால் ஓகே அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னும் வேற ஏதாவது க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஏன்னா நான் ஈஸிங்கனால அதுவும் ஃபைனல் இயர் தான் இருக்கேன், எனக்கு ஐடியில என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்க ஐடினா என்ன பண்ணுவீங்க, என்னதான் உங்க ப்ராடக்ட், இப்போ மற்ற கம்பெனிஸ் இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா ஓகே இவங்க ஒரு இன்ஜின் கிரியேட் பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் தெரியுது இல்லை. இதுல ஐடினா நமக்கு என்னமே பெருசா ஐடியா இல்லை. அதுக்கு அவரு சொன்ன அதுக்கு அவரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தா ஸோ யூ டெவலப்பர் சாஃப்ட்வேர் அதை மெயின்டைன் பண்றீங்க, இந்த மாதிரி அதே மாதிரி ஐடியாஸும் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க, இதுதான் பேசிக் அப்படின்னு சொன்னா ஓகே ஏதோ கொஞ்சம் புரிஞ்சது அவ்வளவுதான். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியோட இன்டர்வியூ முடிஞ்சது சிடிஎஸ் மாஸ். அடுத்து வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் பத்தி சொல்லுங்க, டிசிஎஸ்ல நடந்த அந்த அப்ளை பண்ண விஷயம் அதெல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலி நானும் டிசிஎஸ் தான் அப்ளை பண்ணேன். ஓகேவா, நான் டிசிஎஸ் அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு.
ஓகேவா? நீங்க எப்படி எல்லாம்? இருக்கும், எனக்கு பல தடவை இருக்கும், அதான் பிரச்சனை. ஓகே, எனக்கு பண்ணதே நீங்க தான், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஞாபகம். சரி, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. டிசிஎஸ் என்ன டிசிஎஸ் 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 இன்டர்வியூ ப்ராசஸ். டிசிஎஸ் மீன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அதே மாதிரி சிடிஎஸ்ல என்ன அது என்ன ஆன்லைன் எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு, வேற க்வெஸ்சன்ஸ் அவ்வளோதான். ஓகே, இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல ஒருத்தர் தான் எனக்கு கேள்வி கேட்டாரு, டிசிஎஸ்ல ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. நாலு பேர்லாம் பார்த்ததுலேருந்து இருந்தா ஒரு எனக்கு மாதிரி பயமா இருக்குமே, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயந்துட்டேன், ஓகே, நீங்க கேட்கணுமா நீங்க கேட்கணுமா அப்படின்னா அவங்கவுங்க மாத்தி மாத்தி போட்டி போட்டுட்டு கேட்பாங்க, அது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. இதுல என்ன, எனக்கு டிசிஎஸ்ல சேம் க்வெஸ்சன்ஸ், எனக்கு எப்படி ஆச்சரியமா இருந்தது. அதே பாயிண்டர்ஸ் தான், என்ன அதே அக்சஸ் வேரியபிள்ஸ் தான் கேட்டாங்க. அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமா இருந்திருக்காது, அப்படியே சொல்லியிருந்திருக்கலாம். நான் சீன் சொன்னதுனால தான் தப்பிச்சிட்டேன், ஏன்னா ஓகே மோஸ்ட்லி ஓகே. எல்லாரும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா படிச்சுட்டு இருப்பாங்க, அதனால அது போய் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து அதே மாதிரி ரீலோகேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் இதுல தான் மாட்டினேன், சிடிஎஸ்ல வந்து எஸ்ன்னு சொல்லிட்டேன். டிசிஎஸ்ல வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து இப்போ சென்னை சவுத் இந்தியாவில் இருக்கீங்க, சவுத் இந்தியா தவிர நார்த் இந்தியா போட்டா போவீங்களா அப்படின்னு. டவுட்டு தான், சவுத் இந்தியா கேட்பேன் அப்படின்னு. சரி ஓகே, இதை விட்டுருங்க, நீங்க வந்து அமெரிக்கா அந்த மாதிரி ஆன் சைட்ல போட்டா உங்களுக்கு, ஆன் சைட்டுங்கிற பாரு, வேற கம்பெனி வேற கண்ட்ரிஸ் போட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டேன். அது எப்படி உங்களுக்கு நார்த் இந்தியா வேணாம், வேற கண்ட்ரி மட்டும் ஓகேவா? வேற கண்ட்ரில இங்கிலீஷ் பேசுவாங்க, நார்த் இந்தியால சரௌண்டிங்ஸ்ல வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, எனக்கு ஹிந்தி கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல, நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகே, புரிஞ்சுது, நீங்க சொல்றதா சரி அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, நான் வந்து டிசப்பாயிண்டடா இருந்தாங்க, நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன், பட் அப்புறம் பார்த்தா செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரியல. செகண்ட் ரவுண்ட் செகண்ட் கம்பெனி முடிஞ்சது, கங்க்ராச்சுலேஷன் அகைன். அடுத்து வந்து என்னென்ன கோடிங்க்கு வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, என்னென்ன வெப்சைட்லாம் யூஸ் பண்ணீங்க, என்ன பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணீங்க? நான் வந்து வெறும் கீக்ஸ் ஃபார் கீக்ஸும் லீட் கோடும் யூஸ் பண்ணேன், ஓகே ஓகே ஓகே. சிம்பிளான கோடிங் தான் நான் ட்ரை பண்ணேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோதான், லீட் ஓகே கோட் ஓகே அண்ட் கீக் ஃபார் கீக்ஸ். ஓகே ஓகே. எம்பசிஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ், வேற ஏதாவது இன்டர்ன் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, வேற ஏதாவது கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எம்பசிஸ்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி வந்து சிடிஎஸ்ல வந்து இன்டர்ன்ஷிப்பும், அப்படியே நீங்க ஜாப் ஆஃபரோட இன்டர்ன்ஷிப்பும் பண்ற மாதிரி இருக்கு. இன்டர்ன்ஷிப் நீங்க வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாட்டியும் விட்டுறலாம். இன்டர்ன்ஷிப் பண்ணலைன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்காதனால ஜாப் ஜாப்லேயும் போகலாம். நான் இன்டர்ன்ஷிப் சூஸ் பண்ணேன், லைக் நான் வந்து எப்போனா 8th செம்ல, 8th செம் தானே நமக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்காது, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் வந்து 9 to 6 வரைக்கும் நீங்க லாகின் பண்ணியிருக்கணும், அண்ட் சிலருக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் போட்டிருப்பாங்க, எனக்கு வந்து யூஐ தான் போட்டாங்க. என்னோட பேட்ச்மேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது டியூட்டர் இருக்க மாட்டாங்க, எல்லா டொமைன்ஸ்க்கும் நான் அவங்க வந்து கோர்சஸ் கொடுத்துருவாங்க, யுடேமியில இருந்து கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் அப்பப்போ ஹேண்ட்ஸ் ஆன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எங்களோட பேட்ச்ல இருக்கவங்க வந்து டியூட்டர் வேணும் அப்படின்னு கேட்டங்காட்டு, ஸோ டெய்லியுமே கிளாஸஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்பப்போ மீட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது. இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ், அரௌண்ட் 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் முடிஞ்சது. 4th மந்த் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராஜெக்ட், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது, ஸோ என்னால் பண்ண முடியல, ஐ காட் ரிசைன். ஆனால் நான் அதில் வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இது ரெண்டும் பேசிக்காக கற்றுக்கிட்டேன், ஈஸியாக இருந்தது. சிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டியூட்டரோ மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஸோ அதுபடி பார்த்தா சிடிஎஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து வந்து ரெசியூம்க்கு ஒரு டிப்ஸ் தரணும், ரெசியூம் எப்படியெல்லாம் இருக்கணும், சிங்கிள் பேஜ் ரெசியூமா இருக்கணும்லாம் ஒரு நிறைய இருக்கும் இல்லையா, ரெசியூம் பத்தி நீங்க உங்களுக்கு தோன்ற டிப்ஸ் சொல்லுங்க. ரெசியூம் சிலர் வந்து வேர்ட் டாக்குமெண்டா பண்ணுவாங்க, நான் அதை கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வேர்டை நீங்க எடுத்து பாருங்க, லைனா மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கும், அதை விட ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். நீங்க நான் வந்து யூஸ் பண்ணது வந்து நோவோ ரெசியூம்னு ஒரு வெப்சைட்டு, அதுலயே ரெசியூம்க்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். பார்த்து ஒரு ஆட்ல பார்த்தா எல்லாமே ஒரே இதுல இருக்கும், அங்கங்க அப்படி இருக்கும்ல, நமக்கு பாப்பிங்கா இருக்கிறது டக்குன்னு தெரியும், அந்த மாதிரி தான் ரெசியூமும் இருக்கணும். நீங்க பார்த்தனாலே உங்களுடைய ஸ்கில்ஸ் பேசிக்கா தெரியும், அதை வச்சு தான் அவங்க எடுக்க போறாங்க ஸ்கில்ஸ். அவங்க ஃபோட்டோ, நம்ம வேணா ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் லிங்க்டின், இது ஒரே பேஜ்ல இருக்கும். நான் லெஃப்ட் சைடு வந்து என்னோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அகடமிக் கெரியர், அகடமிக் மார்க்ஸ் அதெல்லாம் பண்ணேன். என்னோட ரைட் சைடு வந்து என்னோட ஸ்கில்ஸ், என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ், என்ன முக்கியமா ப்ராஜெக்ட் ஆட் பண்ணோம், ப்ராஜெக்ட் அண்ட் ஹாபிஸ், இவ்வளோ சிம்பிளா இருந்தாலே போதும். ஓகே.
ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஆன் கேம்பஸில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, என்னன்னா ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஐயோ நம்ம பிளேஸ் ஆகலையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு தாட் இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த மந்தத்தில் பிளேஸ் ஆனீங்க? அண்ட் இன்னொன்று வந்து அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, என்னன்னா ஆன் கேம்பஸ்ல ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கம்மி பேக்கேஜ் மாதிரி வரும், அப்புறம் திடீர்னு அதிக பேக்கேஜ் வரும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ வந்து அதிக பேக்கேஜில் சிலர் வந்து பிளேஸ் ஆகிடுவாங்க, ஆனால் நம்ம வந்து கம்மி பேக்கேஜில் ஏதாவது பிளேஸ் ஆகிருப்போம், ஆனால் வந்து அதிகம் இது கிடைச்சிருக்காது. நம்ம என்ன நினச்சிருப்போம், அப்போது இதுக்கு மேலே ட்ரை பண்ணி எதுவும் கிடைக்கலனா நம்ம இதோடையே விட்டுருவோம் அப்படின்னு நம்ம இது பண்ணிவிடுவோம். நான் வந்து செவன்த் செம்லேயே நான் வந்து இப்படி ஒரு ஃபீல் வந்துருச்சு, அப்போ நம்மளால முடியாதோ அப்படி இப்படின்னு ரொம்ப தாட்ஸு. இனிமேல் இன்னொரு மித்து என்னன்னா, இவ்வளோதான் இப்பயும் இவ்வளோ கம்பெனிஸ் வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன வரவா போகுது, இதுக்கு மேலே ஹை பேக்கேஜும் வராது, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்துடும். நானும் அப்படி தான் நினச்சேன். அப்படி நினச்சி நெக்ஸ்ட் எனக்கு எம்ஃபசிஸ் கிடச்சிது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா, ஒருவேளை யோசிச்சேன், ஏன்னா எம்ஃபசிஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் பேஸ்டாக இன்னும் பெட்டர் சேலரிலையோ அந்த மாதிரி நினச்சிருந்தேன். பட் அப்போருந்து ஒரு லோ கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் எம்ஃபசிஸ் பிளேஸ் ஆன டைம் வந்து பேக்கேஜ் கம்மியான இது மட்டும்தான் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் வராதுங்கிற ஒரு இது நினச்சிட்டு நான் வந்து எம்ஃபசிஸில் இது பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு கம்பெனி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன கம்பெனி, எவ்வளோ அதில் உங்களுக்கு என்ன ஸ்கோப், உங்கள் ஸ்கில் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு இது பண்ணிட்டு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சும்மா வருது உடனே நம்ம ரெஸ்யூம் போட்டு விட்டுறது அப்படி மட்டும் பண்ண வேணாம், அது ஒரு பெரிய மிஸ்டேக், நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்னு நினைப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா நான் பிளேஸ் ஆகி ஒரு 1 month கழிச்சு பார்த்தா எகெயின் ஒரு ஹை பேக்கேஜஸ் வர ஆரம்பிச்சு, அப்போ ரிக்ரெட் பண்ணேன், சே என்னடா நம்ம இப்படி இருந்துட்டோம், நம்ம பொறுத்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணோம், பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல இதை கிடைக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹச்ஆர்க்கான டிப்ஸ். இப்போ வந்து எப்படி செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நிறைய பேருக்கு கொடுக்க தெரியாது, தியரி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் டிப்ஸ் நீங்கள் என்ன எப்படி சொல்லுவீங்க? ஓகே, நானும் தான் என்னடா நம்மளை பற்றி சொல்லணும் அவ்வளோ தானே, ஈஸி தானே, இதுக்கு போய் என்ன அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சரி நம்ம எழுதி பார்ப்போம் என்ன நம்மளை பற்றி இருக்குன்னு. பார்த்தா நேமு ஊர் பேர் தவிர வேற என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் ஐயோ அப்படின்னா கூகுளில் போய் நிறையா டெல்மியை பற்றி சர்ஃப் இது பார்த்தேன். அதை பார்த்து மோஸ்ட்லி ரெசியூம்ல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. நம்ம நேம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த இதில் எங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் என்ன படித்தோம், ஸ்கூலில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணியிருந்தா பண்ணலாம், நம்ம லீடர்ஷிப் எங்கெங்கெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் படித்த மார்க், தென் காலேஜில் என்ன டிகிரி, அங்கே என்ன மறுபடியும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ணியிருக்கோம், ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கோமா அதை வந்து மென்ஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுடைய ஹாபீஸ் இன்க்ளூட் பண்ணோம், ஹாபீஸ் வந்து இப்போ நம்ம ஐடியில் போறோம்னா அதுக்கும் ரிலேட்டடாகவும் இருக்கணும். நம்ம சும்மா எனக்கு படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுறத விட நமக்கு இங்கே எது வந்து என்னோட ஹாபியில இங்கே எது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி சொல்லணும். சிலர் எடுத்தோம்னா ரெசியூம் இல்லாம உன்னை பத்தி ஏதாவது சொல்லு, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கப்போ உங்களுடைய வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் அதை பத்தி மெயினா சொல்லலாம். முக்கியமா டீம் ஒர்க், ரொம்ப நான் டீம் ஒர்க்கை நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கலாம், ஒரு ஃபுட்பால் ஹேண்ட்பால் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், தென் நீங்க டிபார்ட்மெண்ட்ல சிம்போ நடத்தியிருக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க, ஓகே இவங்க வந்து ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆப்டா இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தோணும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின், வை ஷுட் பி ஹையர்னு கேட்பாங்க அந்த கேள்வி. ஓகேவா, நீங்க வந்து ஜாப் வேகன்சி இருக்கு அதனால நம்ம அப்ளை பண்றோம் நம்ம மனசுல நினைப்போம், அந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? நல்லவேளை எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கல, கேட்டிருந்தா ஆக்சுவலி ஈஸி தான். என்னன்னா நீங்க அப்ளை பண்றப்ப அவங்க ப்ரீ ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த ஸ்கில்ஸ் வேணும், இப்போ சிம்பிளா ஜாபா ஊப்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதுல இருந்து உங்களுக்கு தேவை வந்து ஊப்ஸ் தெரிஞ்சவங்க ஒருத்தர், எனக்கு ஊப்ஸ் தெரியும், அது இல்லாம நான் என்னோட டீம் ஒர்க் வந்து நான் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்கேன், நான் டீமா நிறைய இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உங்களுக்கு தேவையானதே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க எங்க ஹைட் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே சூப்பர். வேர் யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ், அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? 5 வருஷம் கழிச்சு எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஆக்சுவலி இதுக்கு ரொம்ப ஈஸியா டிப்ளமேட்டிக்கா சொல்லணும்னா, I'll be in a managing position in CTS. If CTS, if I get placed in this company.
ஒரு மேனேஜர் லெவலில் நான் இந்த ஒரு பொசிஷனை பார்க்குறேன் அண்ட் ஐல் பி ஏ மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அண்ட் வித் மோர் ஸ்கில்ஸ் அதை ஆட் பண்ணிக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கரண்ட்லி எம்போசிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது எப்படி இருக்கு, அந்த ஃபேஸ் எப்படி இருக்கு? இப்போதைக்கு ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு, ம், ஆன்லைனா ஆஃப்லைனா? ஆன்லைன். நான் ஆன்லைன். ஆஃப்லைன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இல்லை, ஆன்லைனில் 9 to 5 சாரி 9 to 6 நைன் டு சிக்ஸ் அதில் ஓகே. வந்து கிளாஸஸ் 2 to 5 ஒரு 4 hours கண்டினியூஸ் கிளாஸ் இருக்கும், அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் அங்கே ப்ராஜெக்ட் இருக்கும், கோர்ஸும் பண்ணணும். ஓகே எனக்கு வந்து ஒவ்வொரு டொமைன் இருக்கும், எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் வெப் டெவலப்மெண்ட். அதில் வந்து நான் வந்து வெறும் ஜாவா மட்டும்தான் படிப்போம்னு நினச்சி பார்த்தா எல்லாமே இருக்குது, எஸ்கியூஎல் படிக்கணும், ஸ்ப்ரிங்கு ஜாவாவில் இருக்க எல்லா இதுவுமே படிக்கணும், தென் கிளவுட் பற்றி, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஈஸியாக இருக்குது பட் என்னென்னா நிறைய டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய டெக்னாலஜி கற்றுக்குறோம்ல, ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன பேசிக்காக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஃபுல்லாக டெவலப் பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போனால் தான் தெரியும். ஓகே ஓகே தேங்க்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆ அது சொல்லுங்கள். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ண நான் என்ன சொல்வேன்னா, ஆம் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஒரு ஒரு ஒர்க் கொடுத்தா அதை கரெக்ட் டைத்துல ப்ராப்பராக பண்ணுங்கிறது ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற பர்சன், ஸோ அதை நான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக சொல்வேன். வீக்னஸ் ஸ்ட்ரென்த் வந்து நிறைய சொல்லிக்கலாம், வீக்னஸ் சொல்லலாம் ஏன்னா அதுவே திருப்பி நமக்கு ஆப்பா வந்துருமோ அப்படின்னு நினைக்கலாம். வீக்னஸே நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்க மாதிரி ஒரு வீக்னஸ் சொல்லணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒரு ஷை பர்சன், எனக்கு ஒரு ஏதாவது டவுட்டா எனக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் டக்குன்னு போய் என்னோட டீம் லீட் கிட்டேயோ இல்லை என்னோட ஒரு லீடர் கிட்ட கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருப்பேன், அதை ஹெசிடேட் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நானே அது ஓகே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இன்னொரு ரிசர்ச் பண்ணி நானே மற்றது பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால எனக்கு ஏதோ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுக்குதோ அப்படி, அதனால அது எனக்கு ஒரு வீக்னஸாக தெரியுது. பட் ஸ்டில் நான் அப்போது நானே அதை ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் கற்றுக்கிறேன். வெறும் அதை சொல்லி கொடுத்தா அவங்க டைரக்டாக சரி இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட நம்மளே இதை எப்படி பண்ணலான்னு கற்றுக்கிறப்ப எனக்கு அது கொஞ்சம் வீக்னஸோட ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது, அதை மாதிரி சொல்லலாம். ஓகே நம்ம தேங்க்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ தேங்க்யூ. எண்டுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நானும் நர்மதா வந்து ஒரே டிபார்ட்மெண்ட், 4 வருஷமா ஒரே டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கோம். அப்புறம் இப்போ வந்து ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எம்ஃபோசிஸில். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்லணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.